ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சேனல்ல திருமணம் ஒரு அழகான பந்தம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோ பதிவு வந்து பார்க்க போறோம். ஒன் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அந்த சிஸ்டர் வந்து, சிஸ்டர் நீங்க மேரேஜ் லைஃப் ரிலேட்டடா டிப்ஸ் வீடியோ வந்து அப்லோடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து உங்களை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். காணா நீங்கள் வந்து நல்ல நல்ல வீடியோ பதிவுகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் பார்த்து ரொம்ப சூப்பராக கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு எங்கே என்ன பண்ணுறீங்கன்னு தெரில, பிஸியாக இருக்கீங்க போல். தொடர்ந்து என்னுடைய வீடியோவும் பாருங்கள். நீங்களும் வந்து வீடியோ பதிவு வந்து அடிக்கடி வந்து அப்லோடு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய வீடியோ பதிவுகள் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப அறிவுபூர்வமானதாக இருக்கும். ஸோ உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்காக இன்றைக்கி வந்து திருமணம் ஒரு அழகான பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ இந்த வீடியோ கூட நம்ம என்ட்ரி ஆகிடலாம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொல்வேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொல்வேன். ஸ்ருதியோடு லயம் போலவே உண்டான சம்சார சங்கீதமே. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம், பிரிவென்ற சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே. மடிமீது துயில சரசங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சம் எனும் வீணை பாடுமே தோழி. சந்தோஷ சாம்ராஜ்யமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொல்வேன். ஸோ இந்த பியூட்டிஃபுல் சாங், இந்த சாங் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னே சொல்லலாம். நம்முடைய கவிஞர்கள் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க. திருமணம் ஒரு அழகான பந்தம், இந்த வரியை கேட்பதற்கே எவ்வளவு இனிமையாக உள்ளது. ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும் இந்த திருமண உறவில் ஆசைகளும் கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் இருவருக்குமே இருக்கும். அது காணல் நீராகும் போதுதான் இந்த திருமண பந்தம் பூகம்பமாய் மாறுகிறது. கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள், ஒன்று அழகான காதலும், இரண்டாவது நிறைவான தாம்பத்தியமும் தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மற்றவைகள் எல்லா உறவுகளிலும் இருக்க வேண்டிய ஒன்றுதான். அதாவது மரியாதை, கடமை, அன்பு, இரக்கம், பாசம், விட்டு கொடுத்து போதல், இவை எல்லாமே தாய், தந்தை, சகோதரி, பிள்ளை என்று அனைவரிடமும் நாம் கடமைப்பட்ட ஒரு விஷயம்தான். ஓடி ஓடி உனக்காகத்தானே சம்பாதிக்கிறேன் என்று கணவன் கூறினாலும், நீங்கள் கட்டுக்கட்டாய் சம்பாதிக்கும் பணம் அன்போடு கட்டி அணைத்து கொடுக்கும் முத்தங்களுக்கு ஈடாகுமா? சமைக்கிறேன், துவைக்கிறேன், நாள் முழுக்க வீட்டு வேலைகளை செய்கிறேன் என புலம்பும் மனைவிமார்களே, இந்த வீட்டு வேலைகளோடு உங்கள் உதட்டோரம் சிந்தும் புன்னகையையும் உங்கள் கணவருக்கு பரிசாக கொடுத்து பாருங்கள். திருமண வாழ்க்கை இனிப்பாய் இருக்கும். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும், பிள்ளைய நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே நீங்கள் உங்களது திருமண வாழ்க்கையில் பேசிக்கொண்டிருந்தால் திருமண வாழ்க்கை என்பது பிஸ்னஸ் லைஃப் போல் ஆகிவிடும். அதற்காக கடமை மறந்து, பொறுப்பு மறந்து, எந்நேரமும் காதல் பறவைகளாய் உலா வர முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு, எதிர்கால நலனுக்கு கலந்து பேச ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கணவன் மனைவி இருவரும் திட்டமிட்டு கொள்ளுங்கள். மற்ற நேரங்களில் காதல் மொழி பேசுங்கள். மதிய வேளையின் போது கணவன் மனைவி இருவரும் வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபோன் காலிலோ சாப்பிட்டாச்சா என்று கேட்பது வழக்கம். சாப்பிட்டேன், சாப்பிட்டாச்சா என்று கேட்பதுடன் மட்டும் இல்லாமல் ஐ லவ் யூ என்று இருவரும் சொல்லி பாருங்கள். உங்களின் திருமண உறவு இன்னும் பலப்படும்.
நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, இன்னைக்கு சமையல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நீ சோர்வா இருந்தா ரெஸ்ட் எடுத்துக்க, இப்படி சின்ன சின்ன அக்கறையான வார்த்தைகளை கணவன் அவர்களின் மனைவியிடம் கூறும்போது அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் மன நிம்மதியையும் மனைவிகளுக்கு கொடுக்கும். மனைவிமார்களே, நீங்கள் எப்போதும் ஒரே போல் இல்லாமல் உங்கள் ஹேர்ஸ்டைலில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொள்ளுங்கள். உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொள்ளுங்கள். உங்கள் சமையலில் கொஞ்சம் புதுமையை புகுத்தி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், வீட்டில் உள்ளவர்களுக்கும் அது ஒரு மன நிறைவை கொடுக்கும். மேலும் உங்கள் கணவர் வீடு திரும்பும்போது நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருங்கள். வீட்டையும் குப்பை இல்லாமல் தூய்மையாக வைத்திருங்கள். அது ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்தும். மேலும் கணவன் மனைவி இருவரும் வீட்டில் ஒன்றாக இருக்கும் நேரங்களில் மொபைல் ஃபோனை கொஞ்சம் ஓரமாக வைத்து விடுங்கள். மேலும் லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற அனைத்து ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் ஓரமாக வைத்து விடுங்கள். அழகான காதலும் நல்ல நகைச்சுவையும் நிறைந்த திரைப்படங்கள் பாருங்கள். மேலும் உங்கள் அழகான திருமண வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்பினாலே, நம்பும் விதமாக நேர்மையாக நடந்து கொண்டாலே போதுமானது. திருமண வாழ்க்கை எந்நாளும் இனிப்பான வாழ்க்கையாய் அமையும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.